அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். நான் டிகர் பில்லக்னேஷ்குமார் பேசுகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காக இந்த நன்றி தெரிவிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 1500 சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணிட்டோம். என்னடா இவன் 1500 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு 1500 சப்ஸ்கிரைப் வந்து நமக்கு பெரிய விஷயம். 1000 சப்ஸ்கிரைப் வரப்பே நம்ம நன்றி சொல்லணும்னு நினச்சிருந்தோம். ஏன் இதே வந்து லேட்டு? என்னை பொறுத்த வரைக்கும் இதே வந்து லேட்டு. ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு நண்பர் வந்து பின்னாடி வந்து வண்டியில் வந்து இடிச்சிட்டாரு. அதில் நம்ம ஸ்லிப்பாக விழுந்து கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் அடிப்பட்டங்காட்டிக்கு லேட்டு. இதே நம்ம 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணுறப்ப இந்த நன்றி வந்து தெரிஞ்சிருப்போம். ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து என்னென்னா, இப்போ நம்ம 7 லட்சம் ப்ராஜெக்ட் பார்த்து நிறைய பேர் சென்னை மதுரை இருந்தாலும் கால் பண்ணாங்க. நம்ம அதே மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ஸை இருக்கிறதெல்லாம் முயற்சிகள் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்குண்டான வேலை எல்லாமே செஞ்சுருக்கோம். இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற ரேட்டை நம்ம அங்கே வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் வந்து ஒவ்வொரு ரேட் போயிட்டுருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேட் கொஞ்சம் ஜாஸ்தியாகிருச்சு. ஆனால் இருந்தாலும் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாம் கால் பண்ணிங்க. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் எல்லாம் கால் பண்ணிங்க. அதுக்கெல்லாமே ரொம்ப நன்றி. கால் பண்ணுங்க. எல்லாத்தோட நம்பர் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்குறோம். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த ஏரியாவில் வந்து நம்ம வேலை செய்கிறப்போ கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவோம். காண்டாக்ட் பண்ணி நம்மளால் என்ன முடியுமோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம பண்ணி தருவோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் நம்ம வீடியோ வந்து நீங்களாம் தொடர்ந்து பாருங்கள். நம்ம தேவைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தது உண்டி நம்ம என்ன நம்ம என்ன முயற்சிகள் பண்ண முடியும் எல்லாம் பண்ணி அதுக்குண்டான பலனை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அதேமாதிரி ஒரு அம்மா வந்து ஈரோட்டிலேருந்து ஒரு அம்மா வயசு வந்து அவங்களுக்கு வந்து 72 ஒரு கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து அப்போ தான் நமக்கு வந்து ஒரு வீட்டோட இதுன்னு என்னென்னு தெரிஞ்சுது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவுமே ஒரு உருக்கமாக சொல்லியிருந்தாங்க. நமக்கு வயசு 72 ஆயிடுச்சுமே நம்ம ஒரு சொந்த வீட்டில் இருக்க முடியல, சாகக்குள்ளையாவது ஒரு சொந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ தான் நம்ம வந்து தொழில் பிக்கப் பண்ணிட்டு கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக பண்ணித்தருவேன். என்னால் முடியும் நம்புகிறேன். அவங்களுக்கு உண்டான என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பாக அவங்களுக்கு எதாவது பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணித்தருவேன். ரொம்ப நன்றி.